சோகேம்ப்ளே நமக்கு டோர்னமெண்ட் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஒரு சண்டே ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடக்க போகுது, 30 ஸ்குவாட் ஸ்டேடியம் டோர்னமெண்ட். அதை பற்றின டீடெயில்ஸாக நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ மேட்ச் எப்படி நடக்க போகுது, என்ன பேசிஸ் நடக்க போகுது, ஸ்லாட்ஸ்லாம் எப்படிங்கிறத பார்க்குறது மாதிரி நம்ம முதல்ல மேட்சோட டீடெயில்ஸ் பார்த்துருவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின்னருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 600, செகண்ட் பிளேஸ்க்கு வந்து 400, தேர்ட் பிளேஸ்க்கு வந்து 300, அண்ட் ஃபோர்த் பிளேஸ் இதுதான் இம்பார்ட்டண்டான விஷயம், நாலாவது வரவங்களுக்கும் நம்ம 200 கொடுக்க போகிறோம். ஸோ இதில் தான் நம்மளுடைய புத்திக்குருவையே நீங்கள் கண்டிப்பாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு நம்மளுடைய என்ட்ரி ஃபீ வந்து 50 ரூபீஸ், அண்ட் என்ட்ரி ஃபீ ஒரு ஸ்குவாடுக்கு 50 ரூபீஸ், நாலு பேர் சேர்ந்து ஒரு ஸ்குவாடுக்கு 50 ரூபீஸ், அண்ட் அது போக இதில் 30 ஸ்குவாட் பரிசு இருக்கணும். ஸோ இட்ஸ் கொண்டு லாங் அண்ட் ஹியூஜ் மேட்ச்னு தான் சொல்லிக்கணும். பயங்கரமான ரூம்ஸு தினந்தனம் சாரி விடிய விடிய ரூம் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ற சண்டே 14th June 2020 தான் நடக்க போகுது, 8 மணிலேருந்து நடக்கும். ஸோ மேபி டைம் மே வேரி, டைம் கொஞ்சம் வேரி ஆகலாம், பட் இருந்தாலும் இதுதான் நம்ம சண்டே தான் மேட்ச் நடக்க போகுது. எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இது டிடிஎம் டோர்னமெண்ட் வாட்ஸ்அப் நம்பர் அங்கேயே இருக்குது, மறக்காம அதை ரெக்வஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த மேட்ச் எப்படி நடக்க போகுதுன்றதை நம்ம எப்படி ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்கிரிப்ட். ஸோ இது எப்படி நடக்க போகுதுன்னு நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டீம் போடுவோம், 16 and 17 ஃபைட் நடக்கும். இதில் ஃபர்ஸ்ட் டீம் வந்துட்டு டைரெக்டாக அடுத்த இதுக்கு போயிட்டாங்க, ஏன்னா 15 பிரிக்கும் போது ஒரு நம்பர் ஆடாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டைரெக்டாக இது போயிடும், இது ரேண்டமாக தான் வரும், இது எனக்கு தெரிஞ்ச போதோ இது எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறவங்களுக்கோ யாருக்கும் நம்ம டைரெக்டாக இங்கே கொடுத்துட மாட்டோம். இது ரேண்டம் ஜென்ரேட்டர் தான். ஸோ ரேண்டமாக இங்கே ஜென்ரேட் ஆகி அடுத்த மேட்ச் வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 16-17 மேட்ச் நடக்கும், அதில் ஜெயிக்கிறவங்க இப்படி மேலே ஏறி இங்கே வந்துடுவாங்க, இவங்களுக்கும் இப்போ இவங்களுக்கும் ஃபைட் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு நடக்கும். ஸோ இப்போ 8-25 நடக்கும், அண்ட் அது போக 9-24 நடக்கும். ஸோ இதில் ரெண்டு பேர் ஜெயிக்கிறவங்க இப்போ 8 and 9 ஜெயிக்கிறாங்கன்னா அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 8 and 9 நடக்கும். ஸோ இப்படி ஃபைட் ஒவ்வொரு படிப்படியாக நடந்து கடைசியில் இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ், நம்ம ஃபைனல்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 29 இந்த ரெண்டு டீம், இங்கே 4 டீம் வந்து நிற்குப்பா, இந்த 4 டீமில் ஜெயிக்கிற 2 டீம் வந்து ஃபைனல்ஸ்க்கு போயிடும். அதில் ஜெயிக்கிறவருக்கு வந்து 600, செகண்ட் பிளேஸ் வந்து 400 போயிடும். இந்த 2 டீம் தோப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் கடைசியில் ஒரு டிடிஎம் மேட்ச் வச்சு அவங்களுக்கு வந்து கடைசியில் ஒருத்தவங்களுக்கு 200 கொடுத்துருவோம். ஸோ இப்படி தான் நம்ம மேட்ச் நடக்கு. இது வந்து ஃபிக்ஸட், இப்போ இது ஃபிக்ஸான இது இல்லை, இது மே வேரி இன் த ஃபியூச்சர். இதுதான் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய நம்பர் அண்ட் லிங்க் வந்து கீழே இங்கே இருக்குது. அது போக நான் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய குரூப் லிங்க்கும் கொடுத்துறேன், வாட்ஸ்அப் நம்பரையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன், மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பர் ஸ்குவாட் 50 ரூபீஸ், பர் கில்லுக்கு இது மேட்ச், இதில் அமௌண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ்லாம் இருக்குது. இது என்ன டோர்னமெண்ட்டுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிளாசிக் எரங்கில் கிடையாது. டிடிஎம் டோர்னமெண்ட் நீங்கள் எப்படி டீம் டெத் மேட்ச் அப்படின்னு நீங்கள் உங்கள் இதில் விளாடுவீங்களோ, பப்ஜியில் ஆர்கேட்ஸ்லாம் இருக்கும், அரீனாவில் விளாடுவீங்களோ, ஸோ அதே மாதிரி நடக்க போகிற ரூம் மேட்ச் தான். 4 vs 4 நடக்கும், 4 பேர் எதிரெதிர் வந்து அடிச்சுட்டு சாப்பிங்க. ஸோ அந்த மேட்ச் படி நடக்கிறதுல இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஃபிக்சர்ஸில் வச்சுட்டு கடைசியில் நாங்கள் மேட்ச் நடப்போம். ஃபிக்சர்ஸை நான் முதலே கடைசியில் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடியே நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்காக ரூம்ஸ் போட்டு ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு 2 டீமும் கொடுத்து அவங்களுக்கு மேட்ச் நடத்த விடுவோம். அண்ட் ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டு கடைசியில் நம்ம வின்னருக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட்டை கொடுத்துருவோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஸ்குவாடை மறக்காம ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்றேன், இந்த மாதம் அடுத்த சண்டே அதாவது 14th இப்போ வர்ற சண்டேல மேட்ச் நடக்க போகுது. ரெஜிஸ்டர் பிஃபோர் த ஸ்லாட்ஸ் கெட் எண்ட் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா இன்னைக்கு மேட்ச்க்கே நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. ஸோ மறக்காம உங்களுடைய ஸ்குவாடை முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, முன்னாடியே அமௌண்ட் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் த பார்ட்டி ஸ்டார்டட். எல்லாரும் மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டீம் சரி, என்னுடைய நம்பர் அண்ட் குரூப் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே கீழே இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ராகுல் ஃப்ரம் டிபிகே தமிழன் சைனிங் ஆஃப். லெட்ஸ் கெட் பேக் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ, அண்ட் அது போக இடையில லைவ் மேட்சஸ் வந்து சாதாரணமாக ஃப்ரீ மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.